பிரச்சனைகளிலிருந்து தமிழக மக்களை திசை திருப்ப சனாதனம் தொடர்பாக பேசி வருகிறார் உதயநிதி. அதிமுக பொதுச்செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள். அதிமுக பொதுச்செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கருத்து. பட்டியல் இன மக்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறது விடியா திமுக. சபாநாயகர் தனபாலை சட்டப்பேரவையிலேயே அவமானப்படுத்தியவர்கள் திமுகவினர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனின் மகனின் மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலர் நேரில் ஆறுதல். அம்மன் கே அர்ஜுனின் மகன் கோபாலகிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு கழக பொதுச்செயலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கழக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிருஷ்ண பகவானின் கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு அவர் அவதரித்த இணைய நாளில் நாடெங்கும் அன்பு அமைதி மகிழ்ச்சி பெருக வேண்டும் என கருத்து. பாரத் என்ற பெயரை எதிர்க்க முடியாது என திமுக எம்பி டி ஆர் பாலு பரபரப்பு பேட்டி. டி ஆர் பாலுவின் அந்தர் பல்டி கருத்தால் திமுக கூட்டணியில் சலசலப்பு. So need not worry about it. The president is making sending an invitation on Bharat. I don't think it could be contested. புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கு. அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தனின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது தார்மீக ரீதியாக சரியானது அல்ல. அமைச்சராக தொடர்வதற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு கருத்து. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திமுகவினரின் அலட்சியத்தால் நீண்ட நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட மாணவி மயங்கி விழுந்து மரணம். மாணவியின் குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் ஆறுதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழுவின் அறிக்கை தயார் நிலையில் இருப்பதாக தகவல். வரும் 18ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நிறைவு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி பாமக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது. வீட்டு மனைகளுக்கு அனுமதி வழங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். தேனியில் அதிக வட்டி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக திமுக நகர துணை சேர்மன் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் ஆளும் கட்சி என மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பட்டியல் இன பெண் சத்துணவு சமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. சமூக நீதி சமத்துவம் பேசும் விடியா ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் இன மக்கள் வஞ்சிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வனவாசியில் மூதாட்டி ஒருவரின் நிலத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி அபகரிக்க முயற்சி. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பாதிக்கப்பட்ட மூதாட்டி வேதனை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அரசு பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் மாணவருக்கு கால் முறிவு. ஓட்டுநர் மீதான ஆத்திரத்தில் பேருந்தின் கண்ணாடியை கல்லூரி மாணவர்கள் சுக்கு நூறாக நொறுக்கியதால் பரபரப்பு. சென்னை
சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட வடகரையில் சாலையோரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். ஆங்காங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழ்நாட்டிற்கு சொந்தமான சோழர் காலத்தைச் சேர்ந்த உலோக சிலைகள் வெளிநாட்டு அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிப்பு. சிலைகளை மீட்டு இந்தியா கொண்டுவர சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரி குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த இருவர் கைது. பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 2 பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அப்பாவி பெண்ணின் பெட்டிக்கடையை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்ற முயற்சி. கடை அகற்றப்படுவதை எதிர்த்து பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அதனை குப்பையில் கொட்டிச் சென்ற அவலம். கடந்த மாதம் தங்கத்துடன் ஒப்பிட்டு பேசப்பட்ட தக்காளியின் விலை வீழ்ச்சிக்கு விடியா அரசின் திறனற்ற நிர்வாகமே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை ICF-இல் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத தெற்கு ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். தமிழர்களை தெற்கு ரயில்வே நிர்வாகம் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலரின் கடை உட்பட அடுத்தடுத்து 2 கடைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. விடியா ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணி மேற்கொள்ளாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. உயிர் பிரியும் நேரத்திலும் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வேனை சாலையோரம் பாதுகாப்பாக நிறுத்தியதாக மாணவர்கள் நிகழ்ச்சி. ஈரோட்டில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அடியாட்களுடன் வந்து அபகரிக்க முயற்சி. திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் CCTV ஆதாரங்களுடன் புகார். நாமக்கல் அருகே பட்டா மாறுதலுக்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பெண் கிராம நிர்வாக அலுவலர் கைது. விடியா திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்ச லாவண்யத்தால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. நாங்குநேரியில் அரசு உணவுப் பொருட்கள் கிடங்கிற்கு போதையில் சென்று ஊழியர்கள் ரகளை. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் கொடுமைகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. கடலூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை தங்களுடன் அனுப்பி வைக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பெண்ணின் உறவினர்கள். மாப்பிள்ளை வீட்டாருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதால் பரபரப்பு. இந்தியாவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பங்கேற்பது உறுதி.
ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதியானதை அடுத்து வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏலான் மஸ்க் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது தந்தை எர்லால் மஸ்க் கருத்து. ஏலான் மஸ்க் குறித்து அமெரிக்காவின் பிரபல பத்திரிகை நாளிதழ் வெளியிட்ட கட்டுரைக்கு கடும் கண்டனம். நிலவின் மேற்பரப்பில் ரோவர் எடுத்த லேண்டரின் முப்பரிமாண புகைப்படம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி எடுத்த படத்தை வெளியிட்டது இஸ்ரோ. உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை அறிவித்தது பிசிசிஐ.